will you be able to meet me in Atlanta? அவரோட ஊர், வயசு 80 வயசு இருக்கும், ஆல் ரைஸ்னு பேர். நான் மெயில் கொடுத்த 3 மணி நேரத்தில் எனக்கு மெயில் வந்துச்சு, நீ வா அட்லாண்டாக்கு, இந்த ஹோட்டலில் தங்கிருங்க, நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. நிறைய நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வேறு வேலைகளோடு போகும்போது அந்த வேலையும் சேர்த்து போனேன். அட்லாண்டாவில் அவரை மீட் பண்ணேன். மீட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசினேன். அவர் கிட்ட எங்கள் மார்க்கெட்டிங் ஆளுங்களுக்கு ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் வேண்டியிருக்கு, நான் ப்ராடக்டை மாற்றி பண்ணுறேன், அதில் அவங்களுக்கு முழு நம்பிக்கை இல்லாமல் போனாங்கன்னா ஃபீல்டில் ஒர்க்கில் கான்ஃபிடென்ஸ் இல்லை, உங்களை மாதிரி ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு ஒரு ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க கான்ஃபிடென்ஸ் லெவல் வில் பி பெட்டர், அதனால் நீங்கள் வரணும்னு கேட்குறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னார். ஆனால் நான் 3 மெயில் போட்டு நீங்கள் பதில் போடலை அப்படின்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை இந்தியாவிலேருந்து கூப்பிட்றீங்க, ஏன் கன்சல்டிங் ஃபீஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால் இந்தியாவிலேருந்து எப்படி ஒருத்தரை அஃபோர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரிப்ளை பண்ணலை அப்படின்னார். உங்கள் கன்சல்டிங் ஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்டேன். 96, நம்ம கம்பெனி லூஸ் பண்ணிகிட்டு இருக்க மணியா. 96 அவர் சொன்னார், $30,000 ஒரு நாளைக்கு என்னோடய ஃபீஸ். நானும் என் டாக்டரும் வரணும், வரதாக இருந்தால் பிஸ்னஸ் கிளாஸ் டிக்கெட் கொடுக்கணும், நாங்கள் வர்றப்போ தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னார். சரி என்ன, கிட்டத்தட்ட 19 லட்சம் ரூபாய் ஆச்சு. நேரம் எப்படியும் நம்ம நஷ்டப்படுறோம், சேர்த்து நஷ்டப்படுவோம், எப்படியும் வெளியே வரணும் இல்லை அப்படின்றதுனால சரின்னு சொல்லிட்டு இந்த 19 லட்சம் ரூபாய்க்கு சரின்னு வந்தார். ஒரு நாள் அவர் செஷன் எடுத்தார். இது நம்ம சொல்கிறத விட ஒரு ஒயிட் ஸ்கின்டு அமெரிக்கன் சொன்னாங்கன்னா நம்ம ஆளுங்களுக்கே ஒரு மரியாதை வருது. நானும் அதைத்தான் கரடியாக கத்தி பார்த்தேன். இருந்தாலும் இவன் உள்ளூர் குப்பேன், இவன் சொல்கிறத நம்ம என்னதை கேட்குறது அப்படின்னு நம்ம மேலே மரியாதை இல்லை. ஆனால் அவர் வந்து கேட்டதும் அட்டென்டிவாக கேட்டாங்க, எல்லாத்தையும் கேட்டாங்க. அவர் என் கூட சேர்ந்து பாட்டு பாடிட்டார். அவர் சொல்கிறது தான் கரெக்டு, அதனால் நீங்கள் 4.5% உள்ள ஸ்டாண்டர்டைஸ் மில்கை வில்லுங்க அப்படின்னார். அப்போது எப்படி மார்க்கெட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பேசும்போது அவர் சொன்னார், ஜனங்களோட மைண்டில் வந்து ஸ்பேஸ் கம்மி, நிறைய பிராண்டு மற்ற ப்ராடக்டாக உள்ளே போகிறது, அதனால் யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் அவுட். அப்படி வரும்போது டெக்னிக்கலாக டோன்ட் மில்க்னால் 3%, ஸ்டாண்டர்டைஸ் மில்க்னால் 4.5%லாம் ஜனங்களுக்கு புரிய வைக்கிறது கஷ்டம். இதெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருக்கீங்க, நீங்கள் சொல்லிடுவீங்க இந்த வேலைக்கு போகாதீங்க அப்படின்னார். என்ன செய்யலாம் அப்போ இதுக்கு அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னார், 3, 4.5 அப்படின்னு ரைட், 4.5னு ஒரு போர்டில் எழுதினார், ஒரு ரவுண்ட் போட்டார், 4.5% மில்க்னு மார்க்கெட் பண்ணு அப்படின்னாரு. எங்கள் JMD கூட இருந்தவனுக்கு ரொம்ப அப்செட்டு, என்னப்பா அது 4.5 போட்டு ஒரு ரவுண்டு போடுறதுக்கு அமெரிக்காவிலேருந்து ஆளை கூப்பிட்டு வந்திருக்க, இதை நானே போட்டுருவேன் போர்டில் அப்படின்னார். நான் சொன்னேன், அந்த ஆள் ரொம்ப யோசனை பண்ணித்தான் அந்த 4.5 கோடு போடுறான், நீ முதல்ல போட்டுக்கலாம், போட்டுதுன்னா 19 லட்சம் ரூபா கம்பெனிக்கு மிச்சமாயிருக்கும் அப்படின்னா. தென் வி வென்ட் வித் அ கேம்பெயின் கால்ட் அர்ஜுன் அம்மா யாருன்னு ஒரு டீசர் கேம்பெயின் ஆரம்பித்தோம். அந்த டீசர் கேம்பெயினோட பிகினிங்கில் இந்த 4.5 எம்ஃபசைஸ் பண்ணோம். தென் வி ஓப்பன் அப் த மார்க்கெட். இன்றைக்கி ஐஸ்கிரீம் பொறுத்தவரையிலும் வி ஆர் ஒன் அமங் த top 3 மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. பாலை பொறுத்தவரையிலும் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனில் வி ஆர் நம்பர் 1 இந்த கண்ட்ரி. இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ப்ரைவேட் டைரி வந்து எங்கள் டைரி தான், 30 லட்சம் லிட்டர் ஹேண்டில் பண்ணுறோம், 18 ஃபேக்ட்ரி அவர் சொன்ன மாதிரி பண்ணுறோம், ஒரு 10,000 பேர் வேலை செய்கிறாங்க. இப்போது இந்த மாற்றி யோசித்ததுனால தான் நாங்கள் சக்ஸஸ் ஆனோம். இந்த இவங்களை பார்த்து ஃபாலோ பண்ணவங்க யாருமே சக்ஸீட் பண்ண முடியலை. அப்போது கிட்டத்தட்ட ஒரு 30,000 லிட்டர் பண்ணும்போது நம்ம ஆளுங்களை கூப்பிட்டு பேசினேன், 5 வருஷத்தில் 3 லட்சம் லிட்டர் பண்ணுறோம் அப்படின்னு. நம்ம ஆளுங்க எல்லாம், சார் யாருமே பண்ணலையா சார், நம்ம எப்படி சார் பண்ண முடியும் 3 லட்சம் லிட்டர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், யாருமே பண்ணலைன்றதுனால நம்ம பண்ண முடியாதுன்றது கிடையாது, பண்ணக்கூடாதுன்றது கிடையாது, பண்ண முடியுமா இல்லையா அதுக்கு லாஜிக் இருக்கா இல்லையா அதை மட்டும் பார்ப்போம் செய்வோம் அப்படின்னோம். கடைசியில் 4 வருஷத்துலேயே 3 லட்சம் லிட்டர் பண்ணிட்டாங்க, 5 வருஷம் ஆகலை. இதே மாதிரி இப்போ ஐபேக்கோ ஐஸ்கிரீம் நாங்கள் மார்க்கெட் பண்ணுறோம். அருண் ஐஸ்கிரீம் இருக்கும்போதே ஐபேக்கோ எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, அருண் ஐஸ்கிரீம் வந்து பாப்புலராக எல்லா இடத்துலையும் கிடைச்சாலும் நாளுக்கு நாள் நாங்கள் ஐஸ்கிரீமில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதை வச்சுட்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் வந்து இந்த பார்லர் கான்செப்டுக்குள்ளே வருவாங்க அப்படின்றத எதிர்பார்த்து இந்த பார்லர் கான்செப்டை நம்ம ப்ரீஎம்ட் பண்ணிடுவோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஆரம்பித்தோம். இந்த பர்டிகுலர் மாடல் வந்து கிட்டத்தட்ட 7 வருஷம் 75 கோடி ரூபா நஷ்டப்பட்டோம்.
ஆனால் மில்க் வாஸ் பேயிங், ஐஸ்கிரீம் வாஸ் பேயிங், கஷ்டப்பட்டோம். இன்றைக்கி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிராண்ட் ஃபார் அஸ். வால்யூமில் பெருசாக இல்லைன்னா கூட ஒரு ப்ரெஸ்டீஜில் இல்லை ஒரு குவாலிட்டியில் இல்லை ஒரு மார்க்கெட்டில் மற்றதில் வி ஆர் இன் அ பொசிஷன் டு டூ இட் அண்ட் வி ஆர் ப்ராஃபிட்டபுள் டுடே. இப்போது மில்கு ஐஸ்கிரீம் இந்த ப்ரீமியம் ஐஸ்கிரீமில் வி ஆர் ஒன் அமங் த டாப் த்ரீ இந்த கண்ட்ரி. ஐஸ்கிரீமில் வி ஆர் ஒன் அமங் த டாப் த்ரீ இந்த கண்ட்ரி. மில்கை பொறுத்தவரைக்கும் ப்ரைவேட் டெய்ரியில் வி ஆர் நம்பர் ஒன், கோஆப்ரேட்டிவில் அமுல் நம்பர் ஒன்னாக இருக்காங்க. இதே மாதிரி தயிரை பொறுத்தவரைக்கும் ஹட்சன் தயிர்னு நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணோம். நம்ம தயிரோட குவாலிட்டி இன்றைக்கி யாரும் கொடுக்க முடியாது. தயிரில் இன்றைக்கு தேதியில் வி ஆர் நம்பர் ஒன் இந்த கண்ட்ரி, ஹட்சன் கர்டுன்னு சொல்லிட்டு. இப்போது மில்க் கலெக்ஷன் சென்டர்ஸில் நாங்கள் பால் எடுக்கிறோம். டிமானிட்டைசேஷன் அப்படின்றதில் மோடி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது கம்ப்ளீட் டைரி இண்டஸ்ட்ரின்றதில் அக்ரிகல்ச்சரல் இண்டஸ்ட்ரியெல்லாம் கஷ்டப்பட்டுச்சு. அப்போது இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேருந்து சப் எடிட்டருக்கு எனக்கு நல்லா தெரியும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியும். ஃபோன் பண்ணார், என்ன சந்திரமோகன், யூ பீப்புள் ஹவ் ஆல்ரெடி டன் இட், இப்போ ஹவு டு யூ திங்க் தட் டிமானிட்டைசேஷன் வில் எனிவே அஃபெக்ட் யூ அப்படின்னார். நான் சொன்னேன் எங்களை எதுவும் பாதிக்காது, நானும் நல்லா தூங்க போகிறேன் இன்றைக்கி ராத்திரி, எங்கள் ஃபார்மரும் தூங்க போகிறாங்க, ஏன்னா எங்கள் ஃபார்மருக்கு எல்லாம் டிஜிட்டலைஸ்ட் பேமெண்ட் போயிடுது, மீதி பேருக்கு தான் கஷ்டம் அப்படின்னா. இப்போது இந்த மாதிரி நம்ம செய்து காமிச்சதில் பீப்புள் ஆர் வெரி ஹாப்பி அபவுட் த ஃபார்மர்ஸ். ஃபார்மர்ஸில் நாங்கள் இந்த மிடில் மேனை கட் பண்ணணுன்றதுக்காக தான் இதை பண்ணோம். சின்ன ஊர்களில் கிராமங்களில் வட்டி கொடுப்பாங்க, வருஷத்துக்கு 72% வட்டி, கந்து வட்டின்னு சொல்லக்கூடிய வட்டிக்கு ஒரு ஃபார்மர் வாங்கினாங்கன்னா அவங்ககிட்ட தான் பாலை கொடுக்கணும். அதில் அளவில் தப்பு பண்ணுவாங்க, குவாலிட்டியில் தப்பு பண்ணுவாங்க, இதெல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக வி ஹவ் புட் டிஜிட்டலைஸ்டு மிஷின்ஸ் இன் எவ்ரி 10,000 அவுட்லெட்ஸ். அவங்க பாலை செக் பண்ணும்போதே எஸ்எம்எஸ் அவங்களுக்கு போயிடும், உங்கள் பாலோட குவாலிட்டி எதுன்னு அவங்க நேரடியாக பார்க்கலாம், அதுக்குள்ளே எஸ்எம்எஸ் போயிடும், இட் பிகம்ஸ் அ ரெக்கார்டு, அண்டு ஒரு வாரம் கழித்து பேமெண்ட்டும் போயிடும். இப்போ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கும் நாங்கள் கஷ்டப்படலை. அதே மாதிரி தெர்மல் பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அதை வச்சுட்டு வி ஆர் த ஃபஸ்ட் பீப்புள் இன் த என்டையர் வேர்ல்டு டு டெவலப் எ டெக்னாலஜி ஃபார் சில்லிங் ஆஃப் மில்க். பவர் வரும் போகும், எப்போ பவர் வந்தாலும் இட் வில் சில் த சொல்யூஷன், சொல்யூஷன் வில் சில் த மில்க் அப்படின்ற மாதிரி ஏபிசி கூலர்ஸ் வந்து ஒரு பாஸ்டனில் இருக்கக்கூடிய டெக்னோக்ராட்ஸோடு சேர்ந்து நாங்கள் தான் டெவலப் பண்ணோம். நான் சொன்ன மாதிரி வித்தியாசமான முயற்சிகள் அப்படின்றதில் வந்து இப்போ இந்த ரெண்டு நான் உங்களுக்கு சைட் அவுட் பண்ணேன். நேரம் ஆகி கொண்டிருக்கிறது, ரைட், ஓன் டைமில் இருந்தால் பாவம் கஷ்டப்படுவாங்க எல்லோரும். இப்போது இதெல்லாம் நம்ம பண்ணும்போது ஃபினான்சியலாகவும் நாங்கள் வந்து வி ஹவ் டன் லாட் ஆஃப் குட் ஒர்க். இன்னொன்று மோட்ஸ்னு சொல்லுவாங்க, வாரன் பஃபெட் சொல்லுவார், யூ ஹவ் டு பில்ட் மோட்ஸ். ஒரு பெரிய பிஸ்னஸ் வளரும்போது வளர்ந்து முடித்த பிறகு மோட்ஸ்ன்றது அகழி, அகழியில் முதலே விடுவாங்க. ஆப்பனண்ட் வரும்போது கஷ்டப்பட்டு ஹோல்ட் பண்ண டெரிட்டரியை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்றது தான் மோட். இந்த மாதிரி மூட் சமாச்சாரங்களில் நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு ஐஸ்கிரீம் எடுத்துக்கிட்டோன்னா எங்களுக்கு வந்து 2.7% ஆஃப் அவர் சேல்ஸ் இஸ் கம்மிங் ஃப்ரம் பவர். பவர்லாம் விண்மில் மற்றது போட்டு சோலார் போட்டு நாங்கள் பவர் எடுத்துட்டோம். சாக்லேட் பேஸ்ட் நாங்கள் ஒரு 4-5 டன் வாங்குவோம், சாக்லேட் பேஸ்ட் நாங்களே தயார் பண்ணுறோம், வி ஹவ் மிஷினரி டு டூ தட். கோன் பிஸ்கட் எங்களுக்கு பேக்வேர்ட் இன்டகிரேஷன் இருக்குது, ஹைலி கேபிட்டல் இன்டென்சிவ் தான் பண்ணுவோம். பேக்வேர்ட் இன்டகிரேஷன் சாதாரண வேலைக்கு நாங்கள் உள்ளே போகிறதில்ல, கேபெக்ஸ் உள்ள இடங்களில் போயிருக்கோம். பால் பொறுத்தவரைக்கும் டைரெக்டாக ஃபார்மர்ஸ்ட்டை வாங்கிறதுனால எங்களுக்கு மற்றவங்களோட காஸ்ட் கம்மி. இப்போ ஐஸ்கிரீம் எடுத்துட்டோன்னா கிட்டத்தட்ட எங்களோட கம்பேரபிள் காம்படிட்டர் சிட்டி மெட்ராஸ் சிட்டியிலேருந்து பண்ணுறாங்கன்னா அவங்களோட எங்களால் 9% விலையை குறைக்க முடியும். ஆனால் 9% இன்புட்டை கூட கொடுத்துட்டு வி ஆர் கிவிங் அன் அவுட்ஸ்டாண்டிங் குவாலிட்டி விச் தே கெனாட் மேட்ச். அந்த மாதிரி இதோட அட்வான்டேஜை வி ஆர் பாசிங் இட் ஆன் டு த கன்சியூமர். இப்போது பால் எடுத்துட்டோன்னா த பேக்கேஜிங் ஃபில்ம் இஸ் மேட் பை அஸ், பவர் இஸ் கம்மிங் ஃப்ரம் த விண்ட் மில். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அது மட்டும் இல்லை பிஸ்னஸில் வந்து இனிமேல் ஃப்யூச்சரில் வந்து 5 பெரிய விஷயங்கள் சொல்கிறது, குவாலிட்டி மென் பவர் இல்லைன்னா தொழில் பண்ண முடியாது. வி ரிக்வயர் பீப்புள், வி ரிக்வயர் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்டைஸ். எங்கள் ஆர்கனைசேஷனில் வி ஹவ் காட் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பர்டைஸ். நாங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் சரி ஆளை கொண்டு வேலை வாங்குவோம், அதெல்லாம்
வெளிநாட்டிலேருந்து கச்சம்பளம் கூட கொடுக்க பயப்படுறதில்ல. அவங்க வந்து அவங்களோட வித்தியாசமான அணுகுமுறையை எப்படி செய்கிறது என்னன்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியோட ஒர்க் பண்ணி கோ 3 கோ 4 கோ 5 மாட்டு தீவனம் புல்லை நாங்கள் தமிழ்நாடு போனால் நாங்கள் பரப்புனது நாங்கள் தான் பண்ணோம். எங்களுக்கு ஒரு சேர் இருக்குது கோயம்புத்தூர் அக்ரி யூனிவர்சிட்டியில். இது மட்டுமல்ல, இப்போது இந்த மாதிரி காஸ்ட் ரிடக்ஷன் டு த ஃபார்மர், இப்போ ஒரு 25 மாடு வச்சுருந்தாங்கன்னா அந்த மாடுகளுக்கு சின்ன சின்ன சிம்பிள் ஆட்டோமேஷன், ஒரு ப்ரஷ் கட்டரை வச்சு அந்த புல்லை வெட்டுறது, அந்த புல்லை சாப் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினு, அதை வண்டி ஒரு ட்ராலி வச்சு 200 கிலோ வெட்டு வர்றது, ஒரு தலைச்சுமையாக 25 கிலோ வெட்டு வந்தாங்கன்னா நேரம் வேஸ்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஒர்க் பண்ணி வி ஆர் ட்ரைங் டு எஜுகேட் தெம் ஹவு டு டூ இட். வெட்டினரி அசிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 500,000 சினை ஊசி போடப்படுகிறது எங்களால். 300 சின ஊசி போடுறதுக்கான ஆர்டிஃபிஷியல் இன்சாமினேட்டர்ஸ் எங்கிட்ட இருக்காங்க. கிட்டத்தட்ட 200,000 கன்றுக்குட்டிகள் பிறக்கின்றன. 100,000 கன்றுக்குட்டி பெண் கன்றுக்குட்டியாக இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. இது வந்து நாங்கள் வந்து விவசாயத்தை பொறுத்தவரையிலும் ஃபார்மர்ஸோட டெவலப்மெண்ட்டில் நாங்கள் செய்கிற காரியங்கள். அதே மாதிரி எங்கள் இப்போது டீலர் நெட்வொர்க்கில் எங்களுக்கு ஒரு 3,000 கடை இருக்குது. இந்த 10,000 கடைக்கு நாங்கள் தான் வாடகை கொடுக்குறோம். எங்கள் ஐபாக்கோ கடையெல்லாம் நாங்கள் தான் வாடகை கொடுக்குறோம். ஐஸ்கிரீம் டிஸ்ட்ரிபியூஷன் நாங்கள் தான் வாடகை கொடுக்குறோம். பால் டிஸ்ட்ரிபியூஷன் நாங்கள் தான் வாடகை கொடுக்குறோம். எங்கிட்ட வாடகைக்கு எடுத்த கடைகள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 3,800 to 4,000 இருக்குது. நான் சொல்கிறது அருண் ஐஸ்கிரீம் விற்கிறதுக்கு. இதிலிருந்து ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிக்கும். இது நான் அங்கேயே விற்கிறதில்ல, அந்த கடையிலையும் விற்பாங்க, வெளியே ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. 3,800 கடைகள் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸை வச்சு ஒரு பிஸ்னஸை ஷேப் பண்ணிகிட்டே வருவோம். இப்போது ஐபாக்கோ சாக்லேட்ஸ்னு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஐபாக்கோ ஐஸ்கிரீம் கடையில் அது வந்து ஒரு பர்த்டே க்ரீட்டிங் மற்றதுக்கெல்லாம் உபயோகப்படும்னு. உதாரணத்துக்கு ஐபாக்கோ ஐஸ்கிரீம்னு நாங்கள் ஐஸ்கிரீம் கேக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இது வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால். இதோட நோக்கம் என்னென்னா, ஐஸ்கிரீமில் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு இன்னொரு கேட்டகரியிலேருந்து பிஸ்னஸ் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது, பேக்கரி இஸ் எ மேஜர் கேட்டகரி. அங்கே கேக் வாங்குவாங்க, ஒரு பர்த்டே கேக் மறதெல்லாம் வாங்குவாங்க, நம்ம ஐஸ்கிரீம் கேக்காக விடுவோமே அப்படின்ட்டு போனோம். ஒரு சின்ன ஊரில் பேக்கரியில் கலர் கொடுக்க தெரியாமல் ஓவராக கலர் கொடுத்தாங்கன்னா ஒரு எலைட்டுக்கு அது பிடிக்காது, இந்த கலர் வந்து ஓவராக இருக்குது, காடியாக இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ராடக்டாக த்ரூ அவுட் த கண்ட்ரி கொடுக்கறதுனால இதோட மொமெண்டம் கூடி போச்சு. இப்போ கிட்டத்தட்ட எங்களுக்கு 25% ஆஃப் த சேல்ஸ் ஐஸ்கிரீம் வாங்குறதுக்காக இல்லை, ஐஸ்கிரீம் கேக் வாங்குறதுக்காக வருது. அது அவுட்லெட்டோட பேஸ் சேல்ஸ் கூட்டுது. ஸ்வீட்ஸ் வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு. இது வந்து ஒரு தீபாவளி கிஃப்டாக கொடுக்குறாங்க இல்லை மற்றது கொடுக்குறாங்க. அந்த கிஃப்ட் மார்க்கெட்டில் சாக்லேட்டை கொண்டு ரெடி பண்ணுறோம். அவர் அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் வில் அக்ரெசிவ்லி ஸ்டார்ட் பை கம்மிங் ஜூன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஐபாக்கோ இடங்களில் எல்லாத்துலேயும் பிளேஸ்மெண்ட் பண்ணியாச்சு. அது ஒரு பேஸை கொடுக்கும்னு நினைக்கிறோம். இதெல்லாம் வந்து கம்பீட்டிங் ப்ராடக்ட் இல்லை, காம்ப்ளிமெண்டரி ப்ராடக்ட். இப்போ ஐஸ்கிரீம் வாங்க வரவங்க இதையும் சேர்த்து வாங்கிட்டு போகலாம். இது வாங்குறதுனால அந்த சேல்ஸ் பாதிக்கும்ன்றது கிடையாது. நமக்கு இருக்கிற இடத்துல இருக்கிற வாடகையில் அதிக விற்பனையை எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு யோசிக்கிறோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வி ட்ரை. அதனால் எனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 50 நிமிஷம் கொடுத்தாங்க. நிமிஷத்துக்கு நேரத்தை தாண்டி போகிறது என்னோடய பழக்கம் இல்லை. கொஸ்டின்ஸ் எது இருந்தால் நான் கேட்கலாம். தேங்க்யூ. ரிசார்ட் டு 3 பிராண்ட்ஸ். நல்ல கேள்வி. உங்களுக்கு கால் வலி இருந்தால் யார்கிட்ட போகிறீங்க? கால் வலி இருந்தால் யார்கிட்ட போகிறீங்க? ஆர்த்தோட்ட போகிறீங்க. ஹார்ட் ப்ரெஷர்னா யூ ஆர் கோயிங் டு கார்டியாலஜிஸ்ட். ஸ்பெஷலிஸ்ட்டை போகணுன்னு நினைக்கிறீங்க. இந்த ஆல் ரைஸோட ஸ்பெஷலைசேஷன் என்னென்னா, யூ கோ ப்ரூவ் யுவர் செல்ஃப் அஸ் அ ஸ்பெஷலிஸ்ட். இப்போது நான் எல்லாத்தையும் செய்தேன்னா, இப்போ சாம்சங் இருக்குது, ஃப்ரிட்ஜ் விற்கிறாங்களா டிவி விற்கிறாங்களா எதுவுமே உங்களுக்கே தெரியாது. பெரிய நிறுவனம், நான் நிறுவனத்தை குறை சொல்லலை. அம்பர்லா பிராண்டுன்னு ஒன்று இருக்குது, இண்டிபெண்ட் பிராண்ட்ஸ்னு இருக்குது. இப்போ எங்களோட பிராண்ட் எல்லாமே மார்க்கெட் லீடர்ஸ் இன் தேட் கேட்டகரி. நாங்கள் 4 பிராண்ட் வச்சுருக்கோம். அருண் ஐஸ்கிரீம், ஆரோக்கியா மில்க், ஹட்சன் கர்ட், ஐபாக்கோ. இந்த 4 அந்தந்த கேட்டகரியில் அந்தந்த ரீஜனில் மார்க்கெட் லீடர்ஸ். இப்போது ஐபாக்கோ நாங்கள் தான் விற்கிறோன்னு அருண் ஐஸ்கிரீம் காரங்களுக்கு சரியாக தெரியாது. ஆரோக்கியா பாலும் அருண் ஐஸ்கிரீமும் ஒன்றும் தெரியாது. அதை பற்றி நாங்கள் கவலைப்படலை. இது வந்து ஒரு பிஸ்னஸில் 4 டிஃப்ரெண்ட் பாஸ்கெட்ஸில் எக் வைக்கிற மாதிரி, ஒரே பிராண்டாக வேண்டியதில்லை அப்படின்றது நாங்கள் நினச்சோம். சார், உங்கள் மார்க்கெட் கேப் வந்து இப்போது 11,000 crores மேலே இருக்குது. இந்த ஜேர்னியில் மார்க்கெட் எப்போ ரிவார்ட் பண்ண ஆரம்பிச்சது? இன்றைக்கி ஒன் ஆஃப் த ஹைலி ரெஸ்பெக்டட் ஸ்டாக் உங்களோடது, நல்ல பீயில் இருக்குது. எந்த பீரியடில் வந்து மார்க்கெட் உங்களை ரிவார்ட் பண்ண ஆரம்பிச்சது? இதில் என்ன அப்படின்னா,
நாங்கள் வந்து அதிகமாக வி டோன்ட் கிவ் ப்ரெஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் டு டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஏதாவது ஒரு மார்க்கெட்டை ஸ்பட் பண்ணுன்றதுக்காக நாங்கள் அடிக்கடி ப்ரெஸ் இன்டர்வியூ கொடுக்குறதில்ல. இது இட் ஹஸ் அட்ராக்டட் சம் அட்டென்ஷன் ஃப்ரம் த சீனியர் பீப்புள். இப்போ எங்கள் பிஸ்னஸில் எடுத்துட்டோன்னா, நாங்கள் வி ஹவ் கான் ஃபார் ஹெவி கேபெக்ஸ். 220 crores எங்களோட டெப்ரிசியேஷன் மட்டும் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் ஒரு 100 crore இருக்கும், அது போக ஒரு ப்ராஃபிட் பார்க்குறோம். அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, இது அடுத்து வளரும்போது திஸ் வில் பிளாட்டர் அவுட், அதுக்கு மேலே வரக்கூடிய எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்டபிலிட்டி வில் கெட் கன்வெர்டட் அப்படின்ற பேசிஸில் தான் எங்களுக்கு வெரி ப்ரூடண்ட் இன்வெஸ்டர்ஸ் ஆர் வித் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்களோட ஃபண்டு எங்கிட்ட மியூச்சுவல் ஃபண்டில் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் 1% வாங்கினாங்க. அவங்களோட பிலீஃப், நாங்கள் வந்து எவ்ரி குவார்ட்டர் ரிசல்ட் கொடுக்கறது மற்றதுன்றதுலாம் நாங்கள் கவலையே படுறதில்லை. ஒரு குவார்ட்டரில் டிப் வந்தால் வி டோன்ட் பாதர். இப்போ சில பிஇஸ் இருப்பாங்க, வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு குவார்ட்டருக்கு எனக்கு இதில் ஃபிகர் கொடுங்காதுவாங்க, வி டோன்ட் கிவ் தீஸ் ஃபிகர்ஸ் அண்ட் வி டோன்ட் வாண்ட் இட் அப்படின்னு சொல்லிடுறது. இதில் என்ன பிரச்சனைனா, தே அப்ளை அ குவார்ட்டர்லி ப்ரெஷர். அந்த குவார்ட்டருக்கு எப்படியாவது கொடுக்கணுன்றதுக்காக கஷ்டப்பட்டு நம்பரை குக்கப் பண்ணி கொடுக்கறதுன்றது வந்து கல்ச்சராக வரக்கூடாதுன்றதுக்காக வி டோன்ட் கிவ் இட். இப்போ எங்களை பொறுத்தவரையில் இருக்க பிஇஸ் வந்து சவுண்ட் பிஇஸ் ஆஃப் த கண்ட்ரி, தே பிலீவ் த ஃபியூச்சர் இஸ் பெட்டர், அதனால தான் இருக்காங்க. எங்கள் மார்க்கெட் கேப் நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ கிட்டத்தட்ட 11,500 crores மார்க்கெட் கேப் இருக்குது. ஆஸ் அ ஃபேமிலி வி ஓன் 74-75% நாங்கள் வச்சுருக்கோம். நாங்கள் வந்து தேவையில்லாமல் டைல்யூஷனோ எதையோ ஒரு டைவர்சிஃபிகேஷன் போகலன்றது ஒரு நம்பிக்கை. எங்கள் ஆடிட்டிங் ஃபேர்ம்ஸ் வந்து டிலாய்ட்டும் இஎன்ஒயும், இன்டர்னல் ஆடிட் இஸ் பை இஎன்ஒய், ஆடிட்டர்ஸ் ஆர் டிலாய்ட்டு. நாங்களாக போய் வாலண்டியராக வச்சுக்கிட்டு தானே ஒழிய, வி வாண்ட் டு மெயின்டைன் டிரான்ஸ்பரன்சி. இதனால் மார்க்கெட்டில் ஒரு மரியாதை இருக்குது. இன் ரியாலிட்டி த ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி பெட்டர்ன்ற நம்பிக்கையில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. சார், இன் பிட்வீன் யுவர் டூ பிராண்ட் அருண் அண்ட் ஐபாக்கோ, த காஸ்ட் டிஃபரன்ஸ் பிகாஸ் ஆஃப் த டேஸ்ட் விச் இஸ் த ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி, வெதர் த டேஸ்ட் ஆர் த பிராண்ட் வேல்யூ? இல்லை, ரெண்டுமே நல்ல டேஸ்ட் தாங்க. இன் ஐபாக்கோ வி ஆர் செல்லிங் ஆம்பியன்ஸ் டு யூ அண்ட் யூ கேன் மேக் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ். அதுதான் உங்களோட ஆப்ஷனே ஒழிய, எங்களுக்கு ரெண்டு கண்ணு தான். இந்த ஒரு கண்ணை மூட சொன்னீங்கன்னா என்னால் மூட முடியாது, ரெண்டு கண்ணால் தான் பார்க்க முடியும். பட் வெதர் யூ கேன் இன்ட்ரடியூஸ் மோர் டேஸ்ட் இன் அருண் ஆல்சோ லைக் பாக்கோ? இல்லை, நீங்கள் அருண் ஐஸ்கிரீமுக்கு டேஸ்ட் தனின்றதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ரெண்டும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட், அவ்வளோதானே ஒழிய. இதுக்கு வந்து ஃப்ளேவர்ஸ் வேறு, இதுக்கு வந்து நீங்கள் யூ கேன் மிக்ஸ் வித் நட்ஸ், யூ கேன் மிக்ஸ் வித் ஸ்குவாஷ், திஸ் இஸ் டிஃப்ரெண்ட். எங்கள் ப்ராடக்டில் எதுவுமே மட்டம் கிடையாது, எந்த ப்ராடக்ட் வேணாலும் நீங்கள் வாங்கலாம். சார், இதை கேட்குறீங்க, இஸ் அ ஷார்ட் நேம் ஆர் இஸ் எனி இட் இண்டிகேட் சம் பிராண்ட்? ஐபேக்கோங்கிற நேம், ஐபேக்கோ ஹஸ் காட் 3 vowels, ஐ ஏ ஓ, வி கைண்ட் அ நேம், அவ்வளோதான். ஓ, இட்ஸ் ஜஸ்ட் அ நேம். நல்லா இருக்கா நேம்? ஐ ஆம் ஹாப்பி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர் கொஞ்சம் நேரம் கூட கொடுத்தா கூட அவங்களுக்கும் ஓரளவுக்கு ஒரு இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி. சார், ஏன் டைரி ஐஸ்கிரீமோட நின்றுட்டீங்க, அதர் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஏன் நீங்கள் போகல? லைக், நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு, நாட் ஜென்ரலிஸ்ட். எங்களை பொறுத்தவரையிலும் அவர் ஃபோக்கஸ் இஸ் ஃப்ரெஷ் ஃப்ரோசன், இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கும். வி டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு ஓப்பன் கேட்டகரி. டைரி தான் எங்களோட ஃபோக்கஸ். வை த நியூ சைல்டு ஒயாலோ? ஒயாலோ பீஃபா செக்மெண்ட், அதில் எத்தனை ஓவல்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இல்லை, வை தி நியூ சைல்டு அப்படின்னு கேட்குறேன். என்டைலி மைதா ஆர் சம் அதர் இண்டஸ்ட்ரி, பீஸா டோமினோஸ் மாதிரி இருக்காங்க. மைதா இல்லை, ஒயாலோ எதுக்காக போட்டோன்னு கேட்குறீங்க? எஸ், தட்ஸ் ஐ வில் ஜஸ்ட் ஆன்சர் யூ. நாங்கள் வந்து வி ஆர் பேசிக்கலி அ டைரி கம்பெனி. அவருக்கு மார்க்கெட் கேப் பற்றியெல்லாம் கேட்டார். எங்களுக்கு சில காம்படிட்டர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் சொல்லுவாங்க நாங்கள் வேல்யூ ஆடட் ஐட்டம் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் மில்க் பண்ணுறாங்க அப்படிங்குவாங்க. மில்க்னால் ஏதோ மட்டம் மாதிரி வேல்யூ ஆடட் ஐட்டம் அவங்க பண்ணுறாங்கன்றதுக்கு அவங்க சொல்கிறது சீஸ் நாங்கள் பண்ணுறோம் அப்படிம்பாங்க. அந்த சீஸை எங்கே விற்கிறாங்கன்னா, போய் டோமினோஸில் வைப்பாங்க, இல்லைன்னா பிசா ஹட்டில் வைப்பாங்க. வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் இஸ் ஃபார் டோமினோஸ் அட் ஆர் பிசா ஹட், நாட் ஃபார் த சப்ளையர். சப்ளையர்ன்றது ஓய். இப்போ நான் எம்ஆர்எஃப் டயர் நான் தயார் பண்ணுறேன், என்னோடய 50% சேல்ஸ் வந்து கார் கம்பெனிக்கு டயர் சப்ளை பண்ணுறது, மீதி 50% வந்து ரீப்ளேஸ்மெண்ட் மார்க்கெட்டில் டயர் சப்ளை பண்ணுறது பிராண்டடாக. எந்த மார்க்கெட்டில் ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போது
என்னோடய ரேஷியோ என்னென்னா அதில் 15% மார்ஜின் இருக்கும், இதில் 85% மார்ஜின் இருக்கும். சேல்ஸ் தான் 50-50 பிரியும், அதில் 15% மேலே மார்ஜின் கொடுக்க மாட்டாங்க, 85% மார்ஜின் வரும். இப்போ நான் பிஸா சீஸ் தயார் பண்ணி ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ சப்ளையர் டு ஏ சம்படி, ரைட்? நீங்கள் கேட்டிங்க, பிஸாவை பொறுத்தவரையிலும் ரா மெட்டீரியல் காஸ்ட்டில் 56% வந்து சீஸ், அதுதான் ஹையஸ்ட் வேல்யூ ப்ராடக்ட். கிலோ வந்து 350 ரூபா, மைதா வந்து 25 ரூபா. மைதா ப்ரெட்டு வந்து சைஸ் பெருசாக இருக்கும், குவான்டிட்டி பெருசாக இருக்கும், பட் உள்ளே இருக்கக்கூடிய பொருளில் சீஸ் தான் மேஜர் காம்போனன்ட். நான் சீஸை தயார் பண்ணி ஐ ஆம் ட்ரைங் டு கெட் த வேல்யூ அடிஷன் டு மை கம்பெனி. அதனால தான் நாங்கள் பெருசாக இறங்கினோம். ஏன்னா எங்கள் ரா மெட்டீரியலில் 54%, 56% அதில் போகிறோம். ஃப்யூச்சரில் திஸ் வில் பி அ வெரி வெரி ஸ்ட்ராங் ப்ராண்ட். இப்போதைக்கு தேதியில் நாங்கள் வி ஆர் டெஸ்ட் மார்க்கெட்டிங், வி ஆர் மேக்கிங் லாட் ஆஃப் சேஞ்சஸ், இம்ப்ரூவ்மெண்ட், மற்றதெல்லாம் நடந்து